ஹலோ எவ்ரிவன், எல்லா வியூவர்ஸ்க்குமே வணக்கம். ஸோ இன்றைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெரரிசம் வளர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட்டுங்களாம் அவங்களுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி பாம்பு செய்கிறதுன்னு போன்ற விஷயங்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சி ஒரு பாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்றத வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கு பதிலாக கப் கேக் எப்படி தயாரிக்கிறதுன்றதை மாற்றிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டெரரிஸ்ட்டோட வெப்சைட்டுமே இவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹேக் பண்ணி அதை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிருக்காங்களாம். 2001 அமெரிக்காவில் இருக்கிற ட்வின் டவர் வந்து தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டு அது நொறுங்கிய விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் ரோஸ்லின்ற ஒரு நாய், அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தர் வளர்க்கப்பட்ட நாய் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனரை கிட்டத்தட்ட 78th ஃப்ளோர்லேருந்து பத்திரமாக தரையிறக்கி கூட்டு வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா எரிப்பில் சிக்காமல் அந்த ஓனரை பத்திரமாக கூட்டு வந்த இந்த டாகுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள் குவிஞ்சிருந்தது. கடலுக்கடியில் போக போக பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். அதனால் நம்ம நைட் விஷன் கேமரா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். ஆனால் அங்கே வர மீன்கள் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமரா இல்லாமே எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன்களோட கண்களில் பார்த்தீங்கன்னா குளோரின் E6 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருட்டில் தெளிவாக பார்க்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட் விஷன் கேமரா இல்லாமே வெறும் இன்ஜெக்ஷன் மூலமாக நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அவெஞ்சர்ஸ் படத்தில் வர விஷன் மாதிரியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சைமன் பாசில் உட்ன்ற ஒரு ரேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷனாகவே மாறி இருக்காரு. என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 crore மதிப்புள்ள ஒரு டைமண்டை பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோர்ஹெட், அதாவது நெத்தியில் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டாரு. இப்போ அவர் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே விஷன் மாதிரியே தெரிகிறாரு. ஸோ ஒரு ஹியூமன் வந்து இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கிறது இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து பயங்கர வேல்யூபிளான ஒரு பர்சனாக இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கூட நம்மளால் சுற்றி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் 21 லெக்ஸி ஆல்ஃபர்ன்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 196 கண்ட்ரிஸை வந்து தன்னோட 21 சுற்றி பார்த்துருக்காங்க. இது கென்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுமே மாறி இருக்கு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கண்ட்ரியை பார்த்ததுனால அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் இவங்க ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 9 கண்ட்ரியை வந்து விசிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்களால் இந்த வயசுக்குள்ளே இவ்வளோ கண்ட்ரிஸை பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் குரங்குலேருந்தால் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மனிதன் போனவே ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா 48 அப்துல்லா நூர் என்ற வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நியூஸோ டிங்கர ப்ராவின்ஸில் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த மீனை பார்க்குறதுக்கு அப்படியே மனிதனோட தோற்றம் மாதிரியே இருக்குது. ரெண்டு கண்கள், வாய் மற்றும் கைகள் போலவே பார்த்தீங்கன்னா அதோட கை ரக்கைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய மீன்கள் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மீன் இறந்து போனாலும் மற்ற மீன்களை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களால் பார்த்தீங்கன்னா 15°C பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாமல் இருப்பாங்க. ஆனால் அண்டார்டிகாவில் இருக்கிற டோம் ஃபூஜின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -93.2°C இருக்குமா. சொல்லப்போனால் அந்த இடத்துல யார் போனாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டியாக உருகிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட் ரெக்கார்டாகவே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமான யானைப்படைகள்லாம் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ராஜ்பூட் சேர்ந்த நிறைய அரசர்கள் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு அப்படியே ஒரு யானை மாதிரி துதிக்கை மற்றும் உடம்புல பார்த்தீங்கன்னா யானை மாதிரி தோள்களை போர்த்தி வச்சுருவாங்களாம். இதனால் வந்து எதிர்நாட்டு யானைகள் வந்து இந்த யானைகளை பார்த்து இது வந்து குட்டி யானையாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து தாக்காமல் போயிடுமா. ஸோ இந்த டாக்டிக்ஸ் மூலமாக நிறைய வார்களையுமே அப்போ வின் பண்ணியிருக்காங்களாம்.